எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன், கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. அந்த ரகுமான் சார் கூட உட்காந்து சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வல்குள்ளே வந்துட்டீங்க, அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. இன்டர்வியூ எடுத்து வேலை கிடைச்சோம், இனிமேல் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு, வாங்கன்ற மாதிரி. இல்லை, அயன்மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஏன்னா ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க, ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டுட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பட் அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சுனாமி அச்சாலும் அந்த சும்மா தான் இருப்பார் பொழுது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும் சரி. ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன், அப்படி நிற்கிறாப்புல. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்களில் நீங்கள் பண்ணுற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறையா விஷயங்கள், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், டப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க. இல்லை ரம்யா, நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டுட்டோன்னா அந்த ஆள் யாரும் தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ, இல்லை பேசுகிற விதமோ, நிற்கிற விதமோ, இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ, இது எல்லாத்துலேயும் அந்த ஆள் யாருன்னு. இப்போ நான் ஜென்ரல் நம்ம ஒரு பொருளை தோடும்போது நம்மளோட கைரேகை அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலையும் பிஹேவியர்லையும் அவனோட குணம் எட்டி பார்க்குறது நான் நம்புகிறேன். நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதுறதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவரோட தாட் ப்ராசஸ் என்னென்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோடய ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்த நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு பேச விட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது மெல்ல, அப்புறம் போக போக ஒரு போக போக புரிய ஆரம்பிச்சிது. அப்போ நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன், நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த என்னை எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மண்ணும் நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போது நீங்கள் நிறைய அயன் மேனை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸில், அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்கள் அயன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மளை மாதிரி இருக்காரு, இல்லை நம்ம இவர் மாதிரி இருக்கோமே, அப்படிப்பட்ட ஏதாவது கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா? இல்லை, அப்படி இல்லை. இல்லை, அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அதுதான் சொன்னேன், ஓகே, எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தங்க பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிவிடுவோம், நமக்கு வரும்போது ஆடி உட்காந்துருவோம் இல்லையா. பட் அந்த மாதிரி இன்னொரு எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்துக்கு வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி. சூப்பர். ஸோ அயன்மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப அது வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவர்கிட்ட ஒரு ஐடியா வருது. ஓகே, அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுறது ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்குது. எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக, நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன், நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயன்மேன் அப்படின்னு சொன்னால், தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன், யார் தாரா ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்ல இருக்கிற ஆட்கள்ல இருந்து? தார் இல்ல, சாரி, தானோஸ். தானோஸ் யாரா பேர் சொன்னா, யாரா பேர் சொன்னா, யாரா கோச்சுக்கு போறாங்க, நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போறேன். ஏன்னா எனக்கு எவ்வளவு தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளவு தூரம் ஹீரோவும் பிடிக்கும், எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும். வெரி நைஸ் ஆன்சர். அயன்மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அயன்மேனாக நடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர், நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ரம்யா காஸ்டியூம் அப்படி தான் இருக்கேன்.